அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பத்தும் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஆண்டின் தமிழ் மாதமான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் சோபகிரத ஆண்டு ஜூலை மாதம் 17 தேதி திங்கட்கிழமை புனர்பூச நட்சத்திரம் அம்மாவாசை திதி கூடிய நாளில் இந்த ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த ஆடி மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேசத்தில் ராகு குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார். ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த வகையில் ஆடி மாதம் மிகவும் தனித்துவமான சிறப்பை பெற்றது. ஆடி மாதம் நடப்பாண்டில் வரும் ஜூலை மாதம் 17 தேதி தொடங்கி அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் 17 தேதியில் முடிவடைகிறது. இந்த ஆடி மாதத்தில் கோவில்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக அம்மன் கோவிலில் ஆடி மாத கொண்டாட்டம் தனிச்சிறப்பாகவே இருக்கும். இந்த மாதத்தில் ஆடி பண்டிகை, ஆடி பிறப்பு போன்ற பல முக்கியமான தமிழ் இந்து கொண்டாட்டங்கள் உள்ளன. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பெருக்கு முதலியன. ஆடி மாதம் முதல் நாள் மக்கள் ஆடி பண்டிகை மற்றும் ஆடி பிறப்பு கொண்டாடுகிறார்கள். பெண்கள் வீடுகளின் முன் பெரிய கோலங்கள் வரைவார்கள். ஆடி மாதத்தில் வரும் அனைத்து செவ்வாய் கிழமைகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்நாளில் கோவில்களில் வழிபாடு மேற்கொண்டால் மிகுந்த நன்மைகளை தரும். ஆடி மாதத்தில் வரும் அனைத்து செவ்வாய்க்கிழமைகளைப் போல் அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்நாளில் பக்தர்கள் கோவில்களில் குவிந்து காணப்படுவார்கள். குறிப்பாக ஆடியின் கடைசி வெள்ளிக்கிழமையில் கோவில்களில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும். மேலும் இந்த நாளில் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கோவில்களில் கூழ் ஊற்றுவார்கள். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். இந்நாள் ஆண்டாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும். ஜூலை 22 தேதி ஆடி பூரம் ஆகும். ஆடி மாதத்திலேயே மிக பெரிய விழாவென்றால் அது ஆடி பெருக்குத்தான். இந்நாளில் புதிதாக திருமணமான பெண்ணுக்கு தாலி பிரித்து கொடுக்கும் நிகழ்வு நடைபெறும். அதுபோல் குடும்பமாக கோவிலுக்கு சென்று வழிபடுவார்கள். ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் மாதம் 9 தேதி கொண்டாடப்படுகிறது. அந்நாளில் கோவில்களில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும். ஆடி அமாவாசையானது ஆடிப்பெருக்கு, ஆடி கிருத்திகை போலவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள் ஆகும். அந்நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கப்படும். இந்த ஆடி அமாவாசையானது ஆகஸ்ட் 16 தேதி வருகிறது. இந்த பூஜையானது ஒவ்வொரு பெண்களும் தங்களது மாங்கல்யம் பலம் பெற வேண்டும் என்பதற்காகவும் தங்களது குடும்பம் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக நடத்தப்படும் பூஜைதான் வரலட்சுமி பூஜை. இது ஆகஸ்ட் 25 தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த ஆடி மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆடி 7 தேதி புதன் சிம்மத்திற்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் என்னென்ன பலன் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாதம் தொடங்கி 16 தினங்கள் வரை பெரிய கவலையும் அனாவசிய தடைகளும் ஏற்படாமல் வளர்ச்சி மட்டுமே தொடரும். ராசிநாதன் சூரியன் இம்மாதத்தில் மறைந்து நிற்கிறார். யோகாதிபதியான செவ்வாய் ராசிக்குள் அமர்ந்திருக்கிறது. குரு பகவான் ராசியை பாக்கியாதிபதியை பார்க்கிறார். இதனால் அனைத்து விஷயங்களும் தடங்களின்றி நிறைவேறும். குடும்ப சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் அலைக்கழிப்புகள் விலகும்.
உறவுகளுக்குள் நீடிக்கின்ற மனக்கசப்பு கருத்து போட்டி விலகும். ஆரோக்கிய சச்சரவுகளுக்கெல்லாம் திருப்தியான மாறுதல் உண்டாகும். விரயம் இழப்பு பெரிய செலவுகளுக்கு முற்றுப்புள்ளி உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் எதிர்கருத்து சச்சரவு போட்டி பிரிவு நீடித்து கொண்டிருந்தாலும் சுபமான தீர்வு உண்டாகும். தேவை அத்தியாவசிய கடமைகள் ரீதியாக போட்டு வைத்திருக்கிற உபரி திட்டங்கள் நல்லபடியாக நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் நாணயம் மதிப்பு கௌரவம் செல்வாக்கு உயரும். வாரிசுகள் வகை மனக்கவலைகள் விலகிவிடும். உத்தியோகம் பதவி பணிப்பொறுப்பு வகைகளில் புதிய ஏமாற்றம் கிடைக்கும். இம்மாத ஞாயிறு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராஜயோகம். புதிய ரூபத்தில் பணவரவு சாத்தியமில்லாத காரியங்களில் வெற்றி என்று உண்டாகும். கடன் கன்னி வம்பு தும்பு கோர்ட் போலீஸ் வழக்கு என்று அலைக்கழிப்பில் நீடிக்கின்ற இந்த ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது வாரம் தீர்வு உண்டு. மேலும் இந்த ஆடி மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் குரு சஞ்சரிக்கிறார். பிள்ளைகள் மற்றும் நண்பர்களால் எதிர்பாராத தொல்லைகள் உண்டாகும். அவசரப்படாமல் அமைதி காத்தால் சிக்கலை விடுவிக்கலாம். வீண் செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும். பழைய கடன்களை தீர்ப்பதற்கான நேரம் இது. விரோதிகளின் தொல்லைகள் குறையும். கணவன் மனைவி உறவில் சிறிய பாதிப்புகள் உருவாகி மறையும். பேச்சில் கவனமும் கட்டுப்பாடும் இருந்தால் மட்டுமே குடும்பம் அமைதியாக இருக்கும். மறைமுக விரோதிகளால் தொல்லை உண்டாகும். நெருங்கியவர்களால் வரும் நம்பிக்கை துரோகம் மனதை பாதிக்கும். பெண்களுக்கு இந்த ஆடி மாதம் இதுவரை குடும்பத்தில் தொல்லைகள் குழப்பங்கள் தாய் வீட்டு உறவில் விரோதம் பிள்ளைகளால் தொல்லை போன்ற அனைத்து துன்பங்களும் நீங்கி நல்ல பலன்களை காண்பீர்கள். தந்தையின் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படும். குடும்பத்தில் செலவுகள் கூடும். மாணவர்களுக்கு இந்த ஆடி மாதம் இனி உங்களுக்கு நல்ல காலம்தான். மறதியும் சோர்வும் மறைந்து புத்துணர்ச்சி பெறுவீர்கள். பள்ளியிலும் வீட்டிலும் நல்ல பெயர் வாங்கலாம். கல்வியில் அதிக ஈடுபாடு ஏற்பட்டு கல்வியில் முன்னேற்றம் அடைவீர்கள். பரீட்சையில் மதிப்பெண்களை குவிப்பதால் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆடி மாதம் அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்வோர் இதுவரை இருந்த சோதனையான காலகட்டம் மாறி மகிழ்ச்சியான சூழலில் உபரி வருவாய் பதவி உயர்வு போன்ற நல்ல பலன்களை பெறுவார்கள். ஆனாலும் பணியின் சுமை கூடுவதால் நேர அவகாசமில்லாமல் வேலைகளை விரைந்து முடிக்க வேண்டிய கட்டாயம் வரும். சுய தொழில் செய்வோருக்கு இந்த ஆடி மாதம் புதிய தொழில் முயற்சிகளால் லாபம் பெருகும். சாதகமான சூழ்நிலையால் தொழில் அபிவிருத்தி அடையும். புதிய பொருட்களை உற்பத்தி செய்யும் திட்டம் வெற்றி பெறும். மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் இதுவரை இருந்த சோதனைகள் விலகும். குடும்பத்தில் குதூகலமும் வெளிவட்டாரங்களில் மதிப்பும் பெருகும். பங்கு சந்தை போன்ற துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கூடும். அளவில்லாத நன்மையும் மகிழ்ச்சியும் அள்ளித்தரும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் வெற்றி வாய்ப்புகள் குவியும். எதிரிகளால் தொல்லை வந்து விலகும். உறவினரால் அனுகூலம் ஏற்படும். செல்வமும் செல்வாக்கும் குறைவின்றி கிடைக்கும். எச்சரிக்கையாக இருந்தால் வெற்றி பெறலாம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்ல பலன்களும் தீய பலன்களும் மாறி மாறி வரும். அனுபவ பாடங்களை பெறும் நேரம் இது. நல்ல நண்பர்களையும் உறவினர்களையும் இனம் கொண்டு கொள்ளலாம். 10-4 பழுதில்லை என்ற பழமொழியின்படி சுமாரான பலன்களை எதிர்பார்க்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மகான்களின் ஜீவசமாதியில் பௌர்ணமி என்று பூஜை செய்தால் பிரச்சனை பரிபூர்ணமாக குறையும். பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகரை வழிபட்டால் வெற்றி கிடைக்கும்.